தற்பொழுது மற்றொரு அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கோரிய வழக்கில் தற்பொழுது தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரியிடம் கேட்கலாம். வணக்கம் மகேஸ்வரி, உங்களுடைய தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அகிலேஷ். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனுவிற்கு தமிழக அரசு, சிபிசிஐடி மற்றும் சிபிஐ, டிஎன்பிஎஸ்சி ஆகியன இரண்டு வாரங்களில் பதிலளிக்க தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த 2019 நடத்திய குரூப் போர் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக புகார்கள் எழுந்தது. இந்த புகாரை முதலில் மறுத்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சிபிசிஐடி போலீசில் புகாரையும் அளித்தது. இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் சிபிசிஐடி இடைத்தரகராக செயல்பட்ட ஜெயக்குமார் உட்பட பலரை கைதும் செய்தது. மேலும் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் ராமேஸ்வரம் மற்றும் கீழக்கரை தேர்வு மையங்களில் தேர்வு எழுதிய 99 பேரினுடைய பெயர்களை அந்த பட்டியலில் இருந்து நீக்கியதுடன் அடுத்த தேர்வுகளில் இவர்கள் யாவரும் தேர்வு எழுதவும் அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டு இருந்தது. இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி விழுப்புரத்தைச் சேர்ந்த தமிழன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அவர் தாக்கல் செய்திருந்த பொதுநல மனுவில் குரூப் 4 தேர்வு முறைகேடு குறித்த விசாரணையில் குரூப் 2A மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் தேர்வில் நடந்த முறைகேடுகள் குறித்து சிபிசிஐடி போலீசார் தற்போது விசாரித்து வருகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் குரூப் 4 தேர்வு முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் அழிவும் மையை பயன்படுத்தியதாக சிபிசிஐடி தெரிவித்துள்ளது. ஈடுபட்ட அனைவரையும் பாதுகாக்க முயற்சிப்பதாகவே உள்ள இந்த சிபிசிஐடி விசாரணை உள்ளது எனவும் அவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகளில் கடந்த 10 ஆண்டுகளாக முறைகேடுகள் நடந்து வருவதாகவும் அரசியல்வாதிகள், அரசு உயர் அதிகாரிகள் முறைகேடுகள் சம்பந்தப்பட்டுள்ளதாக வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒருவருடைய தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய மதிகாரர் சிபிசிஐடி விசாரணை வெறும் கண்துடைப்பாகவே இருக்கும் என அவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் கூறியிருந்தார். மேலும் அரசியல்வாதிகள், அரசு உயர் அதிகாரிகளின் ஆசியுடன் நடந்த இந்த தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்றால் இந்த வழக்குகளுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக வழக்குகளை சிபிஐடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் தாக்கல் செய்திருந்த மனுவை குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதியரசர் எம் சுந்தரேஷ் மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி அடங்கிய அமர்வானது இந்த மனு குறித்து தமிழக அரசு, சிபிசிஐடி மற்றும் சிபிஐ, டிஎன்பிஎஸ்சி ஆகியன இரண்டு வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. அருணி, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மகேஸ்வரி.